டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வருகிறது. இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி நோட்டிஃபிகேஷன், அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டிஆர்பியில் ஒரு புது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதாவது பிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஇஓக்கான நோட்டிஃபிகேஷனில் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அது வந்து பெய்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான், பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள். அதில் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஆர்பியில் நியூ நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பிஇஓக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது பப்ளிஷ் ஆகும். ஸோ அதற்கு முன்னாடி இந்த தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதற்கு வந்து ஸ்கூலில் பள்ளியோட தலைமை ஆசிரியர்கள் அவங்களே வந்து இதை வந்து ஃபுல்லப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தற்காலிக ஆசிரியர்களுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா, இதற்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து ஜாப் அப்படின்றதுக்கு போகலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரவரி போஸ்டிங் தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பர்மனெண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ இதிலேருந்து உங்களை வந்து எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில், நீங்கள் வேறு எக்ஸாமுக்கோ இல்லை வேறு அதுவே பிஜிடிஆர்பியில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் பாஸ் பண்ணி போகலாம். அதில் வந்து எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு போகிறதுனால, அதே போல் இதுக்கு போகிறதுனால நமக்கு வந்து ஏதாவது டிஆர்பியில் முன்னுரிமை கொடுப்பாங்களா அப்படின்றது வந்து அவங்க என்ன எதுவும் சொல்லலை. என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் கொடுக்கலை. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வரலாம், ஆனால் அது 100% சொல்ல முடியாது. வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லை வராமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முன்னுரிமை அப்படின்றது கிடைக்குமான்றது தெரியல. பட் இல்லை, எனக்கு இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சூழ்நிலைக்கு நான் இந்த ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் போகலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியில் பிஇஓ கொடுத்துட்டான். பிஇஓ கொடுத்ததுக்கப்புறம் தற்காலிக ஆசிரியர் பணியிடங்க, ஸோ அதையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் ரிட்டையர்மெண்ட்ஸும் ட்ரான்ஸ்ஃபரும் நிறைய இருக்குது பிஜிடிஆர்பியில். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் அவங்க பிளானரில் கொடுக்குற வேக்கண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நோட்டிஃபிகேஷனாக வரும்போது மினிமம் ஒரு 2000-3000 வேக்கண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது கூட இதில் வந்து வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் லாஸ்ட் இயரும் அப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணினாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறமும் வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் தான் சேம் ப்ரொசீஜர் பிஇஓக்கும். ஸோ பிஇஓ கேண்டிடேட்ஸ் யாராவது எழுதுறீங்க, இப்போ உங்களோட கம்யூனிட்டிக்கு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு சில கம்யூனிட்டி ஒரு சில கேட்டகரியில் வேக்கண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ நமக்கு தான் இல்லையே நம்ம எழுத வேணாம் அப்படின்னு யாரும் முடிவு பண்ண வேணாம். ஏன்னா ஜென்ரல் கேட்டகரியில் கூட உள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலையும் போக முடியலைனாலும் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது பர்டிகுலராக உங்களோட கம்யூனிட்டிக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் எல்லாருமே இதற்கான எலிஜிபிள் இருக்கிற கேண்டிடேட்ஸ் யாராக இருந்தாலுமே தாராளமாக எழுதுங்க. எழுதினால் மட்டும்தான் வேலை அப்படின்றது கிடைக்கும். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பிஇஓ கூட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நான் முன்னாடி ஃபஸ்ட்டில் சொன்ன காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.